الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வயசாளிகள் நோயாளிகள் தாண்டி கொண்டிருந்தா பிரச்சனை ஒன்றும் இல்லை. மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் நெருக்கமாகணும். எப்பயுமே தீனுடைய மஜ்லிஸ்ல நெருக்கமாக இருந்தா தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வெளியாக்குவான். எங்கள்ட்ட திறமையில் ஒன்றும் பேசலாம். முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமை ஒன்று உண்டாகும், உள்ளங்கள் உண்டுபடும். இதுக்கு குறவான குத்துபாக்களை நாங்கள் சொல்றது வச்சுக்கொள்ளக்கூடாது. பெரிய ஒரு பரக்கத் ஒன்றைக்கு நெருக்கமா இருக்கிறதுனால ஊருக்கு ரஹமத் பரக்கத் அல்லாஹ் இருக்கிறான், மஸ்ஜித்ல நாங்க உண்டு சேர்றதுனால சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஈமானிய சிந்தனையோட கொஞ்சம் தூங்காம கேளுங்க. அல்லாஹ் ரஹமத் செய்வான், வாழ்க்கையில ஊர்ல மாற்றங்கள் எல்லாம் உண்டாக்குவான். கண்ணியமிக்கமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நான் புகழ்ந்து கொள்கின்றேன். அதுக்கு பின்னால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த நபியாக, ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தான். அந்த ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். உனது ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானால் எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசதியாக செய்து கொள்கின்றேன். இத்த பொதுவாக அர்த்தவகையோ கணிமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துல ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா ஒரு படை கொண்டு இருக்கும் சொன்னால் அது மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறான். மனிதன் சொல்றவன் கண்ணியமானவன், சிறப்பானவன், அல்லாஹ் தஆலா எல்லா விதத்திலையும் மனுஷனை கண்ணியப்படுத்திக்கிறான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா மனுஷனை விட எவ்வளவு அழகான படை போல துனியாவில படைச்சிக்கிறான். ஆனா ஒரு படைப்பை பத்தி அல்லாஹ் தஆலா அழகான படை கூட சொல்லல. அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு பார்த்தா எனது பார்க்கலும் காட்டுல மிருகங்கள், பலசாலிகள், சிங்கம், யானை, சரியா பார்த்தா சிங்கம் எதையை கண்டுதான் ஓட வரும். ஆனா நாங்க சிங்கத்தை கண்டு ஓடுறோம். வெளிரங்கத்துல பார்த்தா அது பலம் உள்ளது. ஆனா அதை பத்தி எல்லாம் குர்ஆன் ஒரு இடத்துல நல்லா பேசல, ஒரு சிறந்த படைப்புன்னு சொல்லி. நாங்க எந்தெந்த பலகீனங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறோம், எல்லா பலகீனங்களையும் சுமந்த மனுஷனை பத்தி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வளர்க்கது கர்றம்னா பனி ஆதம். நாங்க ஆதமுடைய சிக்கலங்களை கண்ணியப்படுத்திருக்கின்றோம் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி மனுஷனை விட உலகத்துல எவ்வளவு அழகான படைப்புகள் இந்த பூமிக்கு மேலால் இருந்தாலும் ஒரு படைப்பை பத்தி அல்லாஹ் தஆலா அழகான படைப்புன்னு சொல்லல. மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்றான் அழகான படைப்பு. அது எப்படி சொல்றான், வத்தீரி வஸ்தைதுன் வத்தூரி சீனின் வஹாதல் பலதிலாமி, மூணு இடத்துல எல்லாம் சத்தியம் செய்யறான். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீன் சத்தியமாக, மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நான் மனித சமுதாயத்தை தான் அழகான தோற்றத்துல படைத்திருக்கின்றேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி சொல்றாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அழகான மனிதன், சிறப்பான மனிதன், கண்ணியமான மனிதன் அவன்கிட்ட அல்லாஹ் உலகத்துல எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, உலகத்துல வாழ்ற சந்தர்ப்பத்துல அவன் அழகா வாழும், கண்ணியமாக வாழும், சிறப்பாக வாழும். அல்லாஹ் எதை செய்ய சொல்றானோ அதை கண்ணை பொத்தி கொண்டு பின்பற்ற வேண்டியதான். அது உள்ள மேற்று கொண்டுச்சோ இல்லையோ, மண்டைக்கு பட்டிச்சோ இல்லையோ, அதை எடுத்து நடக்கணும். இதுலதான் வெற்றி இருக்கு, ஈரோட வெற்றிகள் இருக்கு. ஏன்னா கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, ஒரு நோக்கத்தை வச்சு அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். அதனால அல்லாஹ் ஒரு உலகத்துல மனுஷனுக்கு ஏராளமான ஞாபகத்துக்கள், அருட்கொடைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். நிறைய ஞாபகத்துக்கள், இந்த ஞாபகத்துக்களை பத்தி எல்லாம் குர்ஆன்ல பேசும்போது வைத்தாவுக்கும் ஞாபகத்தெல்லாம் இல்லாத சொத்துவா. நிச்சயமாக நாங்க மனுஷனுக்கு கொடுத்த அருட்கொடைகள் இவைகளை மனுஷன் எண்ணி பார்ப்பான்னு சொன்னால்
அதை கவுண்டிங் பண்ணி பாப்பான்னு சொன்னால் ஒருபோதும் அவனை அவனால் எட்டி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல, குர்ஆன்ல ஒரு இடத்துல ஒரு உதாரணம் காட்டுறான். எப்படி இருந்தாரா, உலகத்துல மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டான். கடல், இது கடல், பிரமாண்டமான கடல். இந்த ஒரு கடல் ஏழு கடலாக மாற்றப்பட்டு அதனுடைய எல்லா தண்ணீரும் மையாக மாற்றப்பட்டு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட மரம், செடி, கொடி இவைகள் அனைத்தையும் பேனாவாக மாற்றப்பட்டு மனுஷன் எழுதி முடிச்சாலும் அல்லாஹ் எனக்கும் அவளுக்கும் தந்திருக்கக்கூடிய அருட்கொலைகள் எழுதி முடிக்கிறான். அப்ப எவ்வளவு செஞ்சிருக்கேன், எவ்வளவு செஞ்சிருக்கிறான். இதை பத்தி கண்ணியமான சோதனை பெரியார் ஒரு நாள் நாங்க யோசிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திருக்கின்றான், எனக்கு ஏராளமான ஞாபகத்துகள் எல்லாம் தந்திருக்கிறான். கண்ணியமான சோதனை கட்டாயம் யோசிக்கும். கண் இல்லாதவனை கண்டா கண்ணுடைய பொறுமதி விளங்கும். வாய் பேசா பேச இல்லாதவனை கண்டா அல்லாஹ் எனக்கு நல்ல பேச்சு திறமையை தந்திருக்கிறான், அல்லாஹ் நன்றி செலுத்தணும். ஊனமுள்ள ஒரு கால் ஏழாத ஒருத்தர் நொண்டி நொண்டி வாரான்னு அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் இந்த நிலைமையில அல்ல வச்சுல்ல. இப்படி பார்த்து 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 படைக்கவனும் சிந்திக்கும். அல்லாவ சிந்திக்கக்கூடிய நேரத்துல தான் கண்ணியமான சோதர்களை தெரியாது. அடுத்த ஸ்டெப் அவன் அல்லாவுக்கு முழுமையான முறையில வழிபடுவான். உலகத்துல வாழ்ற நேரத்துல அல்லாவ சரியா விளங்கலா, அல்லாத ஞாபகத்துக்களை விளங்கலன்னு சொன்னா அவன் அல்லாக்கு வழிபட மாட்டான். உலகத்துடைய அடிப்படையில அவனை மாறி வாழணும், இவரை மாறி வாழணும் எவ்வளவு பேரு பிளான். ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் டாக்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படுது. அது எப்படி ஆசைப்படுதுன்னு சொன்னா டாக்டரை பார்த்துதான் அது ஆசைப்படுது. நானும் பிற்காலத்துல டாக்டர் ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அது பார்க்குது. அதுல ஒரு சிறப்பு, ஒரு கண்ணியமுன்றீங்க, பெரிய ஒரு சிதுமத். அதே மாதிரி கண்ணியமான சோதர உலகத்துல எங்களுக்கு தந்த கிராமத்தை பத்தி நாங்க யோசிக்கணும்னு சொன்னால் இன்னொருத்தர பார்ப்போம். பார்த்து பார்த்து படைக்கவனை சிந்திச்சு சிந்திச்சு அவன் கிராமத்துக்களை விலகி உலகத்துல வாழ்ற நேரத்தில் அவனுக்கு வழிபட்டு வாழும். கண்ணியமானவர்களே, அந்த நியமத்துக்கள்ல ஒரு பொறுமதியான விலை மதிக்க முடியாத ஒரு அருட்கொலை தான் வாலிப பருவம். வாலிபருவத்தை பேச போகல சில வயசாளிகள் யோசிக்கிறாச்சும். இது எங்களுக்குரிய டாபிக் இல்ல, இது பொதிய மகளுக்குரிய டாபிக் சொல்லி கண்ணியமான சோதரர்கள் தெரியார்களே, படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த மூணு பருவத்தெல்லாம் வச்சுக்கிறான். யாருமே சொல்ல இல்லாது வந்து என்ன, யாருமே சொல்ல இல்லாத நான் குழந்தை பருவத்தை அடையிறதுக்கு முன்னால வாலிபத்தை அடைக்கிறேன். யார் அப்படி அப்படின்னா ஒரு மெஜிக் மேனா தான் இருக்கணும். இல்ல அல்ல முறையொன்று எல்லாம் வச்சிருக்கிறான். குழந்தை பருவம், இளமை பருவம், புதுமை பருவம், குழந்தை பருவத்தை கடந்து தான் வாலிபத்துக்கு வரும், வாலிபத்தை கடந்து தான் வயோதிபத்துக்கு வரும். இந்த மூணு பருவத்திலையும் அல்ல எகழ்கிட்டு எதிர்பார்க்கக்கூடிய பருவம் இருக்கா வாலிப பருவம். குழந்தை பருவத்துல எது செஞ்சாலும் அதுக்கு அந்த குழந்தை பொறுப்பு இல்ல. சின்ன பிள்ளை வந்து பாட்டு கேட்குது அறாம் செய்து அதுக்கு பொறுப்பு அந்த பிள்ளை இல்ல. அதுக்கு பொறுப்பு யாரு, உமா பாப்பா. ஏ உமா பாப்பா நல்ல முறையில அந்த பிள்ளைய வளர்த்துறது வேற தம்பி. அதே மாதிரி வயசாளி ஆகிட்டாரு, அவருக்கு தொழுது கொள்ளையிலா தொழுகைக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. வயசாளியா இருந்தாலும் நோயாளியா இருந்தாலும் கண்ணால கைக்கீரை செஞ்சாலும் சொல்லுவோம். அது இல்லாம சுண்ணத்தான வணக்கங்கள் செய்யாம இருக்கிறாரு. அல்லாஹ் ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கொடுப்பார் வயசாளி தானே சொல்லி. ஆனால் வாடி கொண்டு வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு சாட்சி போக்கு சொல்ல இயலாது, அமல் செய்யாம இருக்கிறது. ஏதா எல்லா ஆற்றல்களையும் எல்லா திறன்களையும் உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியம் என்ற ஒன்றை அல்லாஹால வாலிபத்துல அல்லாஹால கொடுக்குறோம். நல்ல கண் பார்வை, சிதாசிரம், ரத்தம் துடிக்கக்கூடிய வயசு, ரோஷம் வரக்கூடிய வயசு, நல்ல வேலை வசதி செய்யக்கூடிய வயசு, இவைகளை பத்தி கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு கேட்கத்தான் போறான். கியாமத்துடைய நாளையில நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நாலு கேள்வி அல்லாஹ் கேட்கத்தான் ஆவான். அதுல முதலாவது கேள்வி தான் என்னது, வாலிபம். வாலிபத்தை எப்படி கழிச்சாய்? அப்ப நாங்க வாலிபத்தை கடந்து அன்பான சகோதரர்களை தெரியாதே வயோதிபத்தை அடைந்திருக்கின்றோம். அதனால எங்களோட மனசாட்சிகளை நேர வாலிபத்தை நான் எப்படி செலவழிக்கிறது? நாங்க நல்ல முறையில செலவழிக்க அல்ஹம்துலில்லா அதற்குரிய கூலி அல்ல இப்பையும் தருவான். மோசமான முறையில நாங்க அதை செலவழித்தோம்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? புதுவா புத்தகத்தோட அதுக்கு ஸ்பெஷலா ரெண்டு ரகாத் தலாத்து தௌபாவை சொல்லுது. அல்ல இந்த தௌபா செய்தி யாருல இந்த வாலிபத்தை நான் வீணாக்கிட்டேன், வாழ போறது கொஞ்சம் காலம், இந்த வாழ்க்கைய வாழ்க்கையில நான் அவனைய சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு உறுதிப்பாடு அளிச்சு அல்ல ஒவ்வொருத்தரும் எழுதினான். அன்பான அல்லா நல்லார்களே, வாலிபம் வரக்கூடிய நேரத்துல பொதுவாக இந்த காலத்துல வாலிபர்களை பத்தி பேசுறேன்னு சொன்னா ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு தலைப்புல பேசுறான். அது தலைப்பு எப்படி அமையுதுன்னு சொன்னால்
கனியமான சோதரர்களை பெரியார்களே, வாலிபர்களும் போதை வஸ்துக்களும் இன்றைய சீரழியும் வாலிபர்கள், இன்றைய பெண்களுக்கு பின்னால போகக்கூடிய வாலிபர்கள், எந்த இடத்துல தலைப்பை பார்த்தாலும் மோட்டிவேட் ப்ரோக்ராம பார்த்தாலும் இப்படிதான் தலைப்பு போடுறாங்க. நாங்க இதை பத்தி கொஞ்சம் சரி யோசித்தோம், ஏன் இப்படி தலைப்பு போடுறாங்க? இதுக்குரிய ரீசன், காரணம் என்ன? ஏன் வாலிபர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க? தலைப்பு போட்டாக்கள் ஒன்று நல்லெண்ணத்தோட போட்டியும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வாலிபர்களுக்கு வேற நோக்கத்தோட, அது அது வேற சப்ஜெக்ட். ஆனா தலைப்பிலருக்கு அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கேன். எந்த மின்பல் எடுத்தாலும் போதை வந்து, எந்த மின்பல் எடுத்தாலும் பொம்பளை பிள்ளைகள போறான், எந்த மின்பல் எடுத்தாலும் அவன் பொம்பளை தூக்கி கொண்டு போயிட்டான். இப்படித்தான் தலைப்பு பேசிக் கொண்டிருக்கேன். கனியமான சோதரர்கள் பெரியார்களே, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால அந்த காலத்துல வாலிபர்கள் வாழ்ந்தாங்க. அந்த வாலிபர்களுக்கு போட்ட தலைப்பு என்ன தெரியுமா? உலகத்திலே சாதனை படைத்த வாலிபர்கள், உலகத்திலே சாதனை படைத்த வாலிபர்கள். அதுக்கு பின்னால் எடுத்து பார்த்தா அவர்களுடைய காலத்துல வாலிபர்களை பத்தி சொன்னாங்க, வந்து என்னுடைய தீனுக்காகவே அதிகம், தீனுக்கு அதிகம் உதவி செஞ்சவங்க வந்து நிறைய சொன்னாங்க, வாலிபர்களை கொண்டுதான் நான் தீனே கூட உதவி செய்யப்பட்டேன். அதுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 124,000 நபிமார்கள் எல்லாத காலத்திலையும் எடுத்துக்கொண்டா வாலிபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு அவங்களால ஏந்திய உதவிகளை, ஏந்திய சேவைகளை செஞ்சுதான் இருக்கிறாங்க. எந்த வாலிபர், அதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் சரி, சரிதைகள் வாலிபர்கள் வலித்தவரை போனேன், ஆனா 90% இஸ்லி எடுத்துக்கொண்டு சொன்னா வாலிபர்களால இஸ்லாத்துக்கு நலவுகிறது தான் இருக்கி. கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, அப்ப அந்த காலத்து வாலிபர்கள் செஞ்ச நலவுகள் என்ன? அந்த காலத்து வாலிபர்கள் எப்படி சாதனை படித்தார்கள்? ஏன் இந்த வாலி இப்பொழுது வாலிபர்கள் சோதனையாக மாறினார்கள்? இதுதான் பயானுடைய தலை. கண்ணியத்துக்குரிய அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, நான் எல்லா விஷயம் நான் சொல்ல வரல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாலிபர்களுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். எனக்கு தெரியும் இப்ப பலஸ்தீன்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, எல்லாரும் அறிஞ்ச விஷயம். இது தெரியாது, யாருக்கும் தெரியல. இது இன்றைக்கு நேற்று ஆரம்பிச்ச யுத்தம் ஒன்று இல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம், அவர்களுடைய காலத்தில் ஆரம்பித்த போராட்டம் தான் 2023 மட்டும் இல்ல, இல்ல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதை யாராலும் இன்வால்வ் செய்யலாம். பல திட்டங்கள், பல பிளான்கள் போடலும், ஏதா 50,000 ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால உலகத்துல என்ன நடக்கும் என்றது எல்லாம் முடிவு செஞ்சுட்டான். எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து நாங்க யூதர்களை இல்லாமலாக்குவோம்னு சொல்லி ஒரு இடத்துல ஒன்று கூடினாலும் அல்லாவுடைய ஏற்பாட்டுல இல்ல, யூதர்கள் இப்ப இல்லாம போகுது. அதுக்கு அல்லா ஒரு காலத்தல்ல வச்சு இவனுக்கு தோல்வி காலத்தை கொடுக்கிறது, இவனு போடுற ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு டைம் வந்து எல்லாம் வச்சிருக்கான். அந்த டைமுக்கு அப்ப விளங்கும், இப்ப விளங்காது. இப்ப நினைப்பாங்க மாஷா அல்லா நாங்கத்தான் உலகத்திலே பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லி யூதர்கள் ஆட்டம் அல்ல குடுப்பான். இல்ல கெட்ட மனுஷனுக்கு அல்ல அப்படித்தான் கண்ணியமான சோதரர்களே, நல்ல குடுப்பான். இல்ல குடுத்து 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 ஒரு டைம் ஒன்றைக்கு அந்த டைம்ல திடீர்ல புடிப்பான். புடிச்ச போறோம் கண்ணியமான சோதனை தெரியாது. அதுக்கு பின்னால முஸ்லீம்களுக்கு வெற்றியுடைய காலம் தான். சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய போராட்டம் என்னோட குறிக்கோள் என்னன்னு சொன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுக்கு சொந்தமான மஸ்ஜித் அல்ல, பலஸ்தீன்ல இருக்கிறது, அது எங்களுக்கு சொந்தமான மஸ்ஜித். இதுக்குதான் ஃபைட் பண்ணி, இது நான் நினைக்க கூடாது இது அரசியல் போராட்டமோ அல்லது சொந்த லாபத்துக்கோ தன்னுடைய பொக்கட்டை நினைக்கிறதுக்கோ உள்ள போராட்டங்கள் இல்லை. இப்ப நடக்கிற அரசியல் போராட்டம் மாதிரி தள்ளி சம்பாதிக்கிறதுக்கும், மக்களை காட்டி 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 தள்ளி பறிக்கிறதுக்கும், கண்ணியமானவர்களே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நினைக்க கூடாது பலஸ்தீன் மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விலகி கொள்ளணும். மஜ்ஜுமா நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பேசக்கூடிய நான் இணைய தொடக்கம் சொல்றேன், இது எல்லாருக்கும் சொந்தமான மஸ்ஜித். இதை பாதுகாக்கிறது எங்கள் மீது அல்லாஹ்வுடைய கடமையாக்கிட்டான். இதை பத்தி கொஞ்சம் சரி யோசிக்கை இல்லாம இந்த பூமிக்கு மேல நாங்க இப்ப வாழ்வோம்னு சொன்னால், நவியா ஒரு அஜீத்த சொன்னாங்க, யாரு பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தை பத்தி யோசிக்காம கேலஸா இருப்பாங்களோ
அவர்களது உள்ளத்துல விசுவாச நம்பிக்கை சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான சோதனை தெரியாது. அதனால இந்த அக்கா இது வந்து எங்களோட ஈமானிய போராட்டம். எங்களோட அக்கைதாவை நாங்க பாதுகாக்கிறோம். இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமி. யூதர்களுக்கு எந்த அதிகாரம் இந்த ரைட்டும் இல்ல. இந்த அக்காவை கைப்பற்றுறதுக்கு அதுக்குரிய போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு. கண்ணியமான சோதனர்களே, இந்த போராட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு சொன்னால், கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜித் அக்காவுடைய ஒன்று வெற்றி இல்லாத தோல்வி ஆரம்ப காலத்துல இருந்து. இப்பதான் யூதர்களோட கையில இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல இந்த மஸ்ஜித் அக்கா இருந்தது வந்து முஸ்லிம்களோட கையில. இந்த வெற்றிக்கு பின்னால இருந்தது யாருன்னு சொன்னா வாலிபர்கள் தான். மஸ்ஜித் அக்காவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுத்து தன்னுடைய உடைமைகளை இழந்து, கனிமன சோதரர்களே, சாதனை படைத்து முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களோட கையில எடுத்து கொடுத்தது யாரு? வரலாறு ரீதியா பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாருமே வாலிபர்கள் தான். கண்ணியமான சோதர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அஸ்திவாரம் போடுறது யாருன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கண்ணியமான சோதர்கள் கிடையாது. அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கைக்கு வருது. எல்லா நபிமார்களோட கச்சாரி கச்சாரி தான் இதுவரைக்கும் 2023 மட்டும் இந்த அக்ஸா பள்ளி வாசல் இதுவரைக்கும் வந்துருக்கு. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் என்ன நடக்குதுன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரைக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் என்ன நடந்துச்சு சொன்னால், கட்டிடவியல் ஆரம்பிக்கப்பட்டுக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த கட்டிட வேலைகள் கம்ப்ளீட் ஆகுது. புள்ள கட்டி முடிக்கிறாங்க. யாரு கட்டினே தெரியுமா? அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசராக உலகத்தை மாற்றி செஞ்சாங்க. ஜிங்களையும் மனிதர்களையும் வச்சுதான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து கட்டினாங்க. ஒரு வருஷம் இந்த கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்துச்சு. அதோட ஒரு வருஷத்துக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த கட்டிட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த காலத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ உள்ள இஸ்ரேல் காரணம் என்று சொன்னா அவனோட தான், அவனோட பரம்பரை ஆரம்பம். இவங்களுக்கு சைத்தான் ஒரு கனவு காண்றான்னு சொன்னா, இவ்வளவு காலமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அக்ஸா பள்ளிய அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ஏமாறவானம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால உங்களுக்கு செப்பரேட்டா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் ஒன்றிக்கு, அந்த இடத்தை எப்படி சரி நீங்க என்ன செய்ய சொன்னா கைப்பற்றுங்கன்னு சொல்லி சைத்தான் ஒரு கெட்ட கனவுல காண்றான் யூதர்களுக்கு. யூதர்களை கனவுல காண்றாங்க. அதாவது பொய் கனவு. யூதர்களை செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால் ஏமாறுறாங்க. ஏமாந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், சைத்தான் கிட்ட வந்து முறையிடுறாங்க. இப்படித்தான் நான் கனவு ஒன்று கண்டோம், மஸ்ஜிதுல் அக்ஸாவோட பகுதி ஒன்றிக்கு அந்த பகுதி எங்களுக்கு சொந்தமானது, இத முஸ்லிம்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க, இப்ப இந்த ஆட்சிய நாங்க எப்படி எடுக்கணும் என்ற ஒரு ஆலோசனை சைத்தான் கிட்ட கேட்கிறாங்க. சைத்தான்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு கிதாப் ஒன்று எழுதுறாங்க. அந்த கிதாபுக்கு பேர் கப்பாலா. இப்ப கூட யூதர்களோட கைக்கு பிளாக் மேஜிக் சூனிய ஒரு சூனிய புத்தகம். அதுல சைத்தானுடைய சூழ்ச்சி, யூதர்களோட சூழ்ச்சி, கியாமத்தால் மட்டும் வரும் வரைக்கும் என்னென்ன நடக்கும் என்ற விஷயத்தை எல்லாத்தையும் எழுதுறாங்க. சூனிய புத்தகம். இதை வச்சுதான் நீங்க உலகத்தை ஆட்சி செய்யறாங்க இஸ்ரேல்காரர்கள். அவனோட கையில எழுதிப்பாங்க. இதுக்கு சொல்லப்படும் பிளாக் மேஜிக். இது என்ன செய்யறாங்க சொன்னா, சைத்தான்கள் எழுதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சிம்மாசன பேச்சுகள் அப்படி புதைச்சி வைக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போனதன் பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சைத்தான்கள் என்ன செய்யறாங்க, இந்த கப்பாலா என்ற கிதாபை எடுத்து யூதர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூடி சொல்றாங்க வந்து, இவ்வளவு காலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செஞ்சது பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்று இல்ல. இந்த சூனிய புத்தகத்தை வச்சுதான் இவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சாங்க. நினைச்சேன்னு சொன்னா உங்களுக்கும் இந்த புத்தகத்தை நான் தாரன், உங்களுக்கும் ஆட்சி செய்யணும். மஸ்ஜிதுல் அக்ஸா இப்ப நீ ஆசைப்படுறீங்க, இந்த அக்ஸா பள்ளியை எடுக்கிறதுக்கு நான் அதுக்கு எல்லா உதவியும் செய்யறேன். யூதர்களுக்கு ஒரு ஆசைகள் வந்துருச்சு. அதே உலகத்தை ஆட்சி செய்யறது ஒரு நல்ல ஒரு முறை. இப்ப அந்த புத்தகத்தை கேட்கிறாங்க. ஷேக்கான்கள் சொல்றாங்க, ஆனால் இந்த புத்தகத்தை நான் கையில தருவேன், உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன், ஆனா ஒரு கண்டிஷன், எதே நீங்க கடவுளாக வைத்துக் கொள்ளணும். உடனே என்ன செய்வாங்க, யூதர்கள் வந்து அந்த கையில ஷேக்கானுக்கு சிரம் பண்ணிடுறாங்க. கண்ணியமான சொல்ற ஒவ்வொரு மதத்தவர்களுக்கு ஒவ்வொரு கடவுள் இருக்கு, கடவுள் கோட்பாடு. ஆனா யூதர்களுடைய கடவுள் யாருன்னு சொன்னா ஷைத்தான். ஷைத்தானை தான் அவங்க வணங்குவாங்க. இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல்காரர்களும்
அவனுடைய கடவுள் யார் ஷைத்தான் எல்லா பிளானையும் கூட்டுகிறது. கனிமான் சொல்ற ஷைத்தான வசப்படுத்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லா ஆற்றல திரட்ட இவனுக்கு கொடுத்துருக்கான். அந்த அளவு திட்டம் போடக்கூடியவன் இது கடையில உலகத்துடைய வரலாறுல வந்து ஆக மைனாரிட்டி ஒரு கோடியும் இல்ல யூதர்கள் இப்போதைய சாவியும் அவன் கையில கண்ணியமான சோதர்களே. அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட ஆறுநூறு வருடங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரோமர்கள் கிறிஸ்தவர்களோட கையில இந்த மஸ்ஜித் அப்சா போகுது. அதுக்கு பின்னால் மறுவை முஸ்லீம்களுக்கு முஸ்லிம்களுடைய கையில வரது எப்பான்னு நாங்க எல்லாம் வரலாறு படிச்சுக்கிறோம். சர்திபா அழைக்கோம் உமர் அலி அல்லா தலைவர்களுடைய காலத்துல உமர் அலி அல்லா தலம் ஆட்சி பீடத்துக்கு வாராங்க வந்து முதலாவது செஞ்ச முயற்சி என்னன்னு மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றாங்க. யுத்தம் செஞ்சு கைப்பற்றல கண்ணியமான முறையில யூதர்கள் உமர் அலி அல்லா தலைவர்களை கூப்பிட்டு மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ், அவ்வளோ ஈமானோட பக்குவம் எப்படி ஈமானோட பக்குவமா புலத்தை வாழ்ந்திருப்பாங்க. கண்ணியமான சோதரர்களே, அதுக்கு பின்னால உமர் அலி அல்லா தலைவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றி கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வருஷங்கள் முஸ்லீம்களுடைய கையில முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டை கீழால் இருக்கு. அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னா கண்ணியமான சோதரர்களே, நாங்கள் எல்லாரும் பாடசாலையில் படித்து சிறுவை யுத்தம் நடக்குது. சிறுவை யுத்தம் நடந்ததன் பின்னால மறுவையில செய்தது சொன்னா அந்நியம் யூதர்களுடைய கையில மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட வரலாறுல பதியப்பட்டிருக்கு அந்த மஸ்ஜித் அக்ஸால 70,000 முஸ்லீம்களுடைய ரத்தங்கள் ஓட்டப்பட்டு, அது மட்டும் இல்ல பண்டி இறக்கி பங்கிடப்பட்டுச்சு. என்னென்ன இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கோ எல்லா ஹராமான விஷயங்களும் அந்த புனித பூமி உள்ளுக்கால செஞ்சான். அவ்வாஹோ கண்ணியமான சோதனை, இப்படி பல அநியாயங்கள். அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா தொண்ணூறு வருஷத்துக்கு பின்னால இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றியை சிறும முஸ்லீம்களை கையை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு சாலிஹான அடியார் அல்லாஹ் தஆலா வெளியாக்குறாரு. யாருன்னு சொன்னா அவங்க தான் இமாமுத்தீன் கஞ்சி ரஹமத்துல்லாலே, அவங்களோட மகன் தான் நூருதீன் கஞ்சி ரஹமத்துல்லாலே, அவங்களுக்கு பிறந்த புள்ளதான் சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ். எந்த அளவுக்கு இவர்கள் ஆட்சியை பத்தி கிட்டாப் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்திலே உமர் அலி அல்லா தால அவருடைய ஆட்சிக்கு பின்னால ஒரு சிறந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். உமர் அலி அல்லா அவங்களோட பரம்பரையில இருந்து வந்தவங்க. இவோட ஆட்சிக்கு பின்னால ஒரு சிறப்பான ஆட்சி இந்த உலகத்துல இது வரைக்கும் நடந்திருக்குன்னு சொன்னா சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் செஞ்ச ஆட்சி. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி தான் அவர் செஞ்சது. கண்ணியமான சோதரர்களை, கிட்டத்தட்ட 40,000 படைகளை கொண்டு படைகளை கூட்டிக் கொண்டு போயிட்டு யுத்தம் செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொன்னால் மஸ்ஜித் அக்ஸா திரும்பவும் அவரோட கையில எடுக்கிறாங்க. இப்ப முஸ்லீம்களுக்கு வெற்றியுடைய காலம். கொஞ்ச நாள் கழிய போகல கண்ணியமான சோதரர் அந்த அன்பான வாலிபர்களே, இப்ப சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் இவங்க யாரு? இவங்க கிட்டத்தட்ட ஆட்சிய பாடம் எடுக்க போக எத்தனை வயசு தெரியுமா? 15 வயசு. சுபஹானல்லாஹ், ஆட்சி எந்த அளவுக்கு சொன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்குல செய்யறாங்க. 23 வருஷத்துக்கு மேல இவன் என்ன செய்யறாங்க? மஸ்ஜித் அக்ஸாவை கைப்படி பலஸ்தீன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்ச நாள் கழியுது இவனுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வருது. அதாவது ரோமர்களோட ஒரு படையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த மஸ்ஜித் அக்ஸா திரும்ப கைப்பற்றதுக்காண்டி 400,000 படை வீரர்களோட அதாவது கடல் மார்க்க பயணமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வாலிபர் எப்படி அல்லாஹ் அச்சம் சுபஹானல்லாஹ் சுஜூத்ல தாஜத்துடைய நேரத்துல கண்ணீரை வடிக்கிறாங்க. யாருலா இவ்வளோ காலமாக யூதர்களுடைய கையில இந்த மஸ்ஜித் அக்ஸா இது அல்லா எப்படியோ யுத்தம் செஞ்சு நாங்க எங்களை கையில எடுத்துக்கொண்டோம் யாருலா, இந்த 400,000 வீரர்களை எங்களையால சமாளிக்க கூடிய அளவுக்கு யாருலா ஆயுத பலமோ ஆள் பலமோ இல்லையாருலா, இவர்களுக்கு நீயே பொறுப்புன்னு சொல்லி தாஜத்துல ரெண்டு சொத்து கண்ணீரை வடிக்கிற ஒரு வாலிபண்ட துவாவுடைய பொறுமதியை பாருங்க. சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, அழுந்து கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு வெள்ளை ஜுப்பானிங்க ஒரு மனிதர் வாராரு வந்து சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க வந்து நீங்க அல்லாஹ் கிட்ட மஸ்ஜித் அக்ஸாவுடைய வெற்றி சகல் சுஜூத்ல இருந்து நீங்க துவா செஞ்சீங்க, உங்களோட கண்ணீர் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த உங்களோட கண்ணீராலே வரக்கூடிய அந்த கப்பல் அல்லாஹ்வுத்தாலா மறுபத்தல் மாபக்கத்துக்கு தாட்டி அவர்கள் அல்லாஹ்வுத்தால அப்படி கட்டி போட்டோம். அல்லாட அச்சத்தால வடிஞ்ச கண்ணீர் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ் அச்சத்தால் ஒரு செட்டு கண்ணீர் வடிப்பாங்களோ நரகத்துடைய நெருப்பு
நெருப்பு கூட அணையக்கூடிய ஒரு சக்தி அல்லாத அச்சத்தால் வலியக்கூடிய கண்ணீர் இருக்கிறீங்க சொன்னா அந்த கப்பலை பெறக்கூடிய சக்தி அல்லாதி வைக்க மாட்டாரு. இது ஒரு வாய்ப்புவா. இவ்வளவு சம்பவம் என்னத்துக்கு சொல்றேன் கண்ணியமான சோதர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றியுடைய பின்னணி யாருன்னு சொன்னால் வாலிபர்கள் தான் இருந்தாங்க. 23, 17, 30 வயசு 40 கூட இந்த மாதிரி கண்ணியமான சோதர்கள். ஏன்னா அவங்க அவ்வளவு பக்குவம். கண்ணியமான சோதர்கள் பெரியார்களே, அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் செல்லடியார்களே, 1924 தான் மஸ்ஜிதுல் அக்ஸா திரும்ப யூதர்களுடைய கையில போச்சு. எப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரட்டப்பட்டுச்சோ அதிலிருந்து 2023 வரைக்கும் இன்னும் வரைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்களுடைய கையில தான் இருக்கு. அதுக்காகவே இந்த போராட்டம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் செல்லடியார்களே, பெரியார்களை சோதர அன்பான வாரிசர்களே, சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு சம்பவத்தை நான் இன்னைக்கு எடுத்து காட்டினேன்னு சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய போராட்டம் இதனுடைய பின்னணி இதனுடைய வெற்றியுடைய பின்னணி யார் இல்லைன்னு சொன்னால் ஒரு வாரிபர்கள் தான் இருந்தாங்க. வாரிபர்கள் தான் இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்சி பீடத்துல உலகத்தை ஆட்சி செஞ்சது யாரு? வாரிபர்கள். ஒரு நாட்டு ஆட்சி செஞ்சது யார்? யார்? வாரிபர்கள். தாரிக்குல் ஜியாத் அலிமவுல்லா ஸ்பெயின் நாட்டை கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. வயசுல தெரியுமா? 17 வயசு. ஒரு 17 வயசுடைய வாலிபன் ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அல்ல பலத்தை கொடுத்தான்னு சொன்னா அவங்களை ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு? எந்த அளவுக்கு அல்லற தொடர்பா இருந்திருப்பாங்க? எந்த அளவுக்கு வரலாறு பதிஞ்சீங்களான்னு சொன்னா, எப்ப ஸ்பெயின் நாட்டை தாக்கிபுல் ஜியாத் அலிமவுல்லா கைப்பற்றாங்களோ அந்த காலத்துல வாழ்ந்த யூதர்கள் அடிச்சே வளர்த்தினாங்க. கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள் இந்த யூதர்களுக்கு தனி நாடும் இருக்கிற சீரழிஞ்சார்கள். ஒரு வாலிபன் அடி, ஒரு வாலிபனுடைய போராட்டம் தாரிக்குல் ஜியாத் அலிமவுல்லா 800 வருஷத்துடைய ஆட்சி. பக்கத்தினால் இந்தியாவில் எடுத்துக்கொண்டே சொன்னான் முகமது பின் காசிம் ரஹிமஹுல்லா, முஸ்லீம்கள் 800 வருஷம் இருந்துச்சு. இதனுடைய பின்னணி யாருன்னு கேட்டால் முகமது பின் காசிம் இவர்களுக்கு வயசுனா 17 வயசு. இப்படி வரலாறு ரீதியா பார்க்கிறீங்க. நபிமார்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் சாதனை படைத்தது யாருன்னு கேட்டால் வாலிபர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் ஈமானுக்காக வேண்டி, மஸ்ஜிதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய சின்னங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் செல்லடியார்களே, எப்ப 1924 யூதர்கள கையில போடப்பட்டுச்சோ அதுக்கு பின்னால சாதனை படைத்த வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க? சோதனையாக மாறினாங்க. இந்த கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல எங்களை வாலிபர்களோட நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று வரைக்கும் ஒரு கவலையான ஒரு செய்தி, கவலையான ஒரு செய்தி. கண்ணியமான சோதர்களே, இன்றைக்குள்ள வாலிபர்கள் எடுத்துக்கொண்டே சொன்ன கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பும் அந்த வாலிபனுக்கும் உள்ள அந்த தொடர்பு எப்படின்னு கேட்டா மிச்சமே பலகீனம் தான் செல்லும். மிச்சமே பலகின் கொள்கையோட விஷயத்தை அடிச்சேரும். யாருக்கும் இபாதத் செய்யக்கூடிய ஆசை இல்லை, அல்லாஹ் நெருங்கணுன்ற ஆசை இல்லை. ஒரு சைட்ல பார்த்தா எங்களை வாலிபர் சமுதாயம் எங்களை நாட்டுல கண்ணியமான சோதர்களை பெரியார்களே, நான் மோட்டிவேட் போக அது அதிகமா செய்யறதுனால சில அனுபவமான விஷயங்களை சில கண்ணியமான சோதர்களை பெரியார்களே, இன்னைக்கு போதை வசுக்களுக்கு எந்த அளவுக்கு எங்களோட இளம் சமூகம் அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க வந்து, லதத்தபியுன்ன சுனன மன் கபுலக்கும் ஷிபிரன் ஷிபிரின் வஸிராஅன் வஸிராஅல் ஹத்தா லௌ தலக்கு ஹுஜ்ர வஃபி லதலத்துமு. நபி அவங்க சொன்னாங்க, கடைசி காலத்துல அந்த இஸ்ரேலுக்கான யூதர்களையும் நசரானிகளையும் எங்களோட முஸ்லீம்கள் அதில் குறிப்பா எங்களோட வாலிபர்கள் எப்படி பின்பற்றுவாங்கன்னு சொன்னால் தான் தானாக பின்பற்றுவார்கள், முலமுலமாக பின்பற்றுவார்கள். எப்படி இருக்கிற உதாரணம் காட்டினாங்க, அந்த யூதர்கள் உடும்புடைய பொந்துளுக்கு நுழைஞ்சாலும் வாலிபர்கள் அதை பார்த்துக்கொண்டே இருப்பாங்களாம். அதே உடும்புடைய பொந்துல ஏதோ ஒரு விசேஷம் ஒன்று இருக்கு, நாங்களும் நுழைவோன்னு சொல்லி அதுக்கு பின்னாலே நுழைவாங்களாம் என்ற ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். கண்ணியமான சோதர்களை பெரியார்களே, இந்த ஹதீஸின் கீழால ஒரு விளக்கம் எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல ஒரு யூதர் என்ன செய்வானாம்? தன்னுடைய பெத்த தாயோட விபச்சாரம் செய்வானாம். வாலிபன் என்ன தம காலத்து வாலிபர்கள் அதையும் பார்த்து கொண்டிருப்பானாம். அதே உம்மாவோட ஜினா செய்ததனால எவ்வளவு பெரிய ஒரு இன்பம் இருக்குன்னு சொல்லி வாலிபர்கள் தன்னுடைய தாயோடையும் ஜினா செய்யக்கூடிய ஒரு காலம் கடைசி காலத்துல வரும்னு சொல்லி அந்த ஹதீசீங்களால விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு கண்ணியமான சோதரர்களே, இந்த ஹதீஸ் சொன்னது 1400 வருஷத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடும்புடைய பொண்ணு என்னத்துக்கு உதாரணம் காட்டினாங்க? இவ்வளவு உதாரணம் தகவல் நல்ல வேலை கொள்வது. உலகத்திலே ஆக ஒரு சிறிய பொண்ணு இருக்குன்னு சொன்னா உடும்புடைய பொண்ணு. உடும்புடைய பொண்ணுக்கு தங்கமோ புதையோட எதுவுமே இல்லை.
கனிமான சோதர்களை இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு உலகத்திலே மிச்ச நாசமான துருநாசம் வீசக்கூடிய ஒரு பொந்து இருக்குன்னு சொன்னால் உடுமுடைய பொந்து ஏண்டா உடும்பு சிறுநீர் கழிக்கிறது 44 ஒருக்கா அப்படி நாசமாயிருக்கு. அப்ப யூதர்களோட வாழ்க்கை என்னது? அது துருநாற்றம் வீசக்கூடியது. அது அது வந்து துருநாற்றம் வீசக்கூடியது. என்னோட வாலிபர்கள் அவங்களை பின்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டத்தை எழுதாது. இதுதான் வாழ்க்கை, இதுலதான் இன்பதிலிக்கு, இதுலதான் என்னோட ரோல் அடிக்காட்டி நுடுக்கி நுடி பின்பற்றுவார்கள். இன்னைக்கு தாயோட ஜினா நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் பள்ளியுடைய பேர் சொல்ல மாட்டேன். ஒரு மசூதியுடைய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று வருது. ஒரு தாய் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் என்ன தெரியுமா? அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் விழிப்போட கேளுங்க. அதாவது ஏன மவனோட எனக்கு ஊட்ல இருக்கேதா, ஏன மவனோட எனக்கு ஊட்ல இருக்கேதா, தயவு செய்து நிர்வாகிகளே என்னையா ஏன மவன் செய்து பாதுகாருங்க. இதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு விபச்சாரிக்க என்ன எதிர்பார்க்கிறானோ அதே மவன், 10 சுமந்து பெற்ற மவன் எனக்கிட்ட எதிர்பார்க்கிறான், என்னைய பாதுகாத்து. அவ்வளவு ஒரு பயங்கரமான காலகட்டத்துல தான் நாம் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு வாலிபர்கள் அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் பாய்ச்சக்கூடிய வாலிபர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்போரும் சில வாலிபர்கள் சில ஏரியாக்கள்ல தன்னுடைய தாயை பிச்சடிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்னத்துக்கு? போதை வஸ்துக்கள் பாவிக்க காட்டும் அவனுக்கு இருக்கேலாது. தன்னுடைய தாய பெரும்பால அடிச்சு அதுக்கு பிச்சடுத்து கொண்டு சரி வந்து எனக்கு தள்ளியட்டா, நான் என்ன செய்வேன்? இதுல சாமணத்தை வாங்க, அதாவது போதை வஸ்து பாவிப்பேன். தன்னுடைய பெத்த தாய் கூட விளக்கதில்லை. அது மட்டும் இல்ல, கண்ணியமான சோதர்களே, இன்னைக்கு சில பொம்புடைய சில பெண்கள் மிக்க வாப்பமார்கள் கண்ணியத்துக்குரிய எல்லா நல்லடியார்களே திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு சில மனைவிமார்கள் அல்லாஹ் பாதுகாப்போனும் எத்தனையோ போதை வஸ்துக்கள் பாதிக்க கூடியவர்களை கல்யாணம் முடிச்சு படாத பாடுபடுறாங்க, படாத பாடுபடுறாங்க. அப்படி மாப்பிள்ளையே கணவரே கணவரே சொல்லி கணவனுக்கு வழிபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு அல்ல வேற சொர்க்கம் ஒன்று கொடுக்கணும். அந்த அளவுக்கு போதை வஸ்துக்களால எங்களோட வாலிபர்கள் இன்னைக்கு சீராஜி இருக்கிறாங்க. கண்ணியமான சோதர்கள், இப்படியாப்பட்ட வாலிபர்களை கண்ணியக்கூடிய அல்ல எங்களுக்கு பாதுகாக்க எடுக்கிறது எங்களோட ஒவ்வொருத்தட பொறுப்பு. கண்ணியமான சோதர்களை பெரியார்களே, ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய பொறுப்பு, ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய பொறுப்பு, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பொறுப்பு. அதே போல கண்ணியமான சோதர்களே, அன்பான வாலிபர்களே, நீங்க கொஞ்சம் யோசி பாருங்க. அன்பாசர்கள் வந்து நீங்க உடுக்கக்கூடிய ஆடைகள் ஆடை ட்ரெஸ் கோட் இருக்கிறாரே, நீங்க நபிய மாதிரி உடுக்குறீங்களா, அந்த இஸ்ரேல்காரன மாதிரி உடுக்குறீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க வந்து இஸ்ரேல யுத்தம் நடந்து கொண்டிருக்கி நாங்க வாழ தூக்குவோம், பலஸ்தீனுக்கு எதிராக, அதாவது சார்பாக யூதர்களுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்ய போறோம்னு சொல்லி நாங்க வாலிபர்களை பார்த்து சொல்றோம். வாழ தூக்குறதுக்கு முன்னால உட பணிக்கிற கல்தான தூக்குறீங்களா? இஸ்ரேலுடைய போர்டர்ல அது செஷனா பேசு. நீ வாழ தூக்க தேவை இஸ்ரேலோட யுத்தம் செய்யறதுக்கு. இஸ்ரேல்காரனுக்கு அடிக்கக்கூடிய அடி என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கைய நிராகரிக்கிறதுதான் அவனுக்கு அடிக்கக்கூடிய அடி. இன்னைக்கு குரூஸ்ல அவனுக்கு எதிராக நாங்க ஒவ்வொருத்தரும் துவா செய்யறோம், யூதர்களுக்கு எதிராக துவா செய்யறோம். இஸ்ரேல்காரன் பிரிக்கிறான் தெரியுமா கூட்டம் போடு? அதாவது நாங்க அறியறதுக்கு குரூஸ்ல துவா செய்யறாங்க, ஆனா அவனோட கல்சதை பார்த்தா நாங்க உடுத்திக்கிற கல்சா உடுத்திருக்கிறாங்க. அவனோட கொண்ட முடிய பார்த்து சொன்னா அந்த ஸ்டைல் இந்த ஸ்டைல் ஒவ்வொரு ஸ்டைல உடுத்திருக்கிறாங்க. இப்படி பார்த்தா அணு அணுவா அடித்தடி துடிக்கி நுடி என்னோட வாலிபர்கள் யூதர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான வாலிபர்களே, இந்த கொசுபா பிரசங்கத்தோட பழக்க வழக்கங்கள் இருந்து சொன்னா கைவு செய்து கலந்து கொள்வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமானவர்களே, நாங்கள் இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் வாலிபர்கள் இங்க தவறு செய்ய 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 இதனுடைய முசீபத் பலஸ்தீன் மக்களை தாக்குது. பலஸ்தீன் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எப்படியாப்ப தெய்வமான உறுதினு சொன்னா 2016 பலஸ்தீனை சேர்ந்த ஒரு சகோதரோடு ஒரு சேகோட பேசிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் சொன்னார் வந்து எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட குழந்தைகளை எங்களோட பிள்ளைகளை எங்களோட வாலிபர்களுக்கு நாங்க எப்படி ஈமான கொடுத்தோம்னு சொன்னா அந்த தாய்மார்கள் எப்படியாப்பட்ட பக்குவம் சொன்னால் பலஸ்தீனை சேர்ந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் குடுக்க போற ஒரு சுவாசேவா யாருலா பாலை கொடுத்து நான் இந்த புள்ளைய வளர்க்கறது வந்து இந்த புள்ளைய டாக்டர் ஆக்குறதுக்கோ இன்ஜினியர் ஆக்குறதுக்கோ உலகத்தில் உயர்வாடி இடத்துக்கு இல்லையா? இல்ல, இந்த மசிதுல் அக்தா எங்களோட உரிமை, இந்த மசிதுல் அக்தா எங்களோட ரை, இதை கைப்பற்றதுக்காக வேண்டி இந்த புள்ள சைதாக்கப்படும், ரத்தமாக்கப்படும். அதே இந்த கண்ணால பார்க்கணும் என்ற சுவா பிரார்த்தனையோட தான் ஒவ்வொரு பலஸ்தீனிய தாய்மார்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்களாம். எவ்வளவு தாய்மார்கள பக்குவம் இருக்கும். அதே மாதிரி வாலிபர்கள் எவ்வளவு பக்குவம் அந்த ஷேக் செல்றார் என்ன தெரியுமா? இவர் படிப்பினைக்காக வேண்டி சொல்றேன். இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளி
பலஸ்தீன்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10 வயசு வாலி ஒரு பொடியன் வாலிபத்தை அடங்கி இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு பொடியனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இப்படி சும்மா இவனுக்கு அடிப்பட்டு அடிப்பட்டு நாசமாவது தவிர நீ எந்த நாட்டுக்கு வாழ, உனக்கு வீடு வாசல் எல்லா வசதிகளும் செஞ்ச நிம்மதியா வாழ்ன்னு சொல்லு. கண்ணியமான சோதனைகள் தெரியாதுங்களே, 10 வயசுக்குள்ளட அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? தங்கத்தால் எழுதி வச்சோடு நாங்க வெட்கப்படணும், நாங்க வெட்கப்படணும். அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்தியாவுக்கு வந்தேன்னு சொன்னா வீடு தருவாய், வாகனம் தருவாய், எல்லா வசதியும் தரா. ஓட இந்தியாவுக்கு வந்தா ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்குமா? அது கிடைக்காது. என் உயிரே போறாலும் பிரச்சனை இல்லை, ஷஹீதுடைய பாக்கியம் இங்க மட்டும்தான் வேண்டும். என் உசுறு போகும் வரைக்கும் வீடுக்காக வேண்டி என்னுடைய ரத்தத்தை நான் ஓட்டுவேன். அப்படித்தான் என்னோட உமா பாலம் கொடுத்து வளர்த்திருக்கிறார். அந்த ஆளி மாலை மாலை அடிச்சுட்டாரு. எப்படி அவட்ட ஈமான அடிக்கும் கண்ணியமான சோர், இப்படி அவட்ட வாலிபர்களை நாங்க உருவாக்கணும். அதுக்கு பெற்றோர்களாக என்னட பொறுப்புன்றீங்க? வாலிபர்கள் தவறான வழியில போறதுக்கு வாலிபர்கள் பொறுப்பு இல்ல. என்னோட தாய்மார்கிட்ட முதலாவது பக்குவம் வரணும். அந்த தாய் பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல துவாவோட பால் கொடுக்குற யாருலா உன் வீடுக்காக வேண்டி என்ற புள்ள புள்ளையனை அர்ப்பணிக்கின்ற நல்ல நீயத்தோடு இப்ப உள்ள தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல கிராமாலையும் படத்திலையும் சுபா நல்லா ஒரு பொம்புல அழுது கொண்டு உதாரணத்தை இஷ்டங்கள் ஒரு பொம்புல அழுது கொண்டிருக்கலாம். மாப்பிளக்காரன் வேலவுட்டு வா வண்டிகளை ஏறி அழுது கொண்டிருக்கிறான்னு சொல்லி இல்லப்பா அந்த கிராமால வந்து என்ன நடக்குதா கொண்டாட்டி இருக்கணும். மாப்பிளை ஓடி வைத்தான் அவன் மாப்பிளை ஓடி போட்டு இவன் கலந்து கொண்டிருக்கோன்னு தனக்கே 1000 பிரச்சனை எப்படி இருக்கும்? சில கணவன்மார்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் பனைமார்கள் எங்க இருக்கிறாங்க? கிராமாலயம் படத்துல எங்க யான சம்பளம் கூடி சந்தையில பறக்க திரிக்க போகுது? இதை பத்தி கொஞ்சம் சரி ஆண்டராஜ நாங்க யோசிச்சோமா? எல்லாத்தையுமே கொடுத்தோம், டிவியும் வாங்கி கொடுத்து போனையும் வாங்கி கொடுத்து எங்களை பொம்புல இருக்கு எல்லாம் பாதுகாப்போடும் கண்ணியத்தோடு எல்லாம் நல்லடியார்களே. கணவர்மார்கள் யாருன்னு கேட்டா போனும் ஒரு கணவர் தான், அதோடே தொட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருந்தா கண்ணியத்துக்கு எல்லாம் அந்த வீட்டுல இருந்து எப்படி சிறந்த வாலிபர்களை எதிர்பார்க்கலாம்? ஒரு உம்மத பழக்கம் தான் உள்ள கிட்ட வரும் மாளிகை அமைத்துள்ளாரே அவங்க கண்ணியத்துக்கு எல்லாம் நல்லடியார்களே. அடிக்கடி நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவுல காணுவாங்க. கண்ணியத்துக்கு எல்லாம் நல்லடியார்களே. அவர் சொல்றாரு மாலிக் அஹமதுல்லாஹி தன்னுடைய தாய் கதை சொல்ற தாயே அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வாராங்க இருக்கூடிய காரணம் என்ன? தாய் சொல்றா நீ நபிய கனவுல காண்றது ஓட கெட்டித்தனம் இல்ல மகனே, அதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. நான் சின்ன காலத்துல உனக்கு பால் தரக்கூடிய நேரத்துல பால் தாரத்துக்கு முன்னால முழுவதும் செஞ்சு கொள்வேன், பிஸ்மி சொல்லி கொள்வேன், நபி மீது அதிகமா செலவாட்ட சொல்லி 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 சொல்லித்தான் உனக்கு நான் பால் தருவேன். இதனுடைய பலத்தைத்தான் நபிய நீ கனவுல காண்றாய். இன்னைக்கு ஒப்பசீட்டா தான் எங்களோட இளம் யுவதிகளும் எங்களோட வாடிபர்களும் அல்லா பாதுகாக்கணும். முறை சொல்றதுக்கு இல்ல திருத்திக் கொள்ளணும் எங்களோட இளம் யுவதிகள் திருத்திக் கொள்ளணும். ஏன்னா நானும் புள்ளைய விட்டுட்டு போறோம், வெறுமனே படிப்பு படிப்பு படிப்பை மட்டும் கொடுப்போம், ஒழுக்கம் கொடுக்கப்படலன்னு சொன்னா அந்த படிப்புல எந்த பிரயோஜனம் இல்ல. ஒரு ஒரு வாடிபர்கிட்ட ஒழுக்கப்படி பற்றி மதீனால தூக்கி சூதே அசுரமா சிவேசி மக்கா மக்காவுடைய இமாம்ட ஓத போட்டாலும் அவன் ஒழுக்கம் கெட்டவனா தான் வருவான். ஒழுக்கமாக முக்கியம், ஒழுக்கத்தை படித்து கொடுப்போம், நல்ல தருவியத்தை கொடுப்போம். கடைசி வீட்டில் சொல்லி முடிச்சு கொள்றேன், எங்களை சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிக் கொள்ளணும். நாங்க நினைக்கிறோம் பட்டியும் வட்டியும் தான் ஹராம்னு சொல்லி இல்ல. கண்ணியமானவர்களே, நிறைய இடத்துல நாங்க விசாரித்த வகையில அல்லாஹ் பாதுகாக்க ஒரு காணியா பாதிப்பு நடக்குது. ஒரு சாணளவு அநியாயமான முறையில யாரு காணியா பாதிப்பாங்களோ காணிக்காக வேண்டி போட்டு சண்டை புடிச்சு அராட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வகுப்பு சொத்துக்கள் வீணாக்கப்படுது, என்னோட மக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற விஷயங்கள். இது நிர்வாகத்துக்கு மட்டும் பொறுப்பில் அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே. ஒரு மக்களுடைய தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய் புழுது காஞ்சி கருவாதாரி அது அப்படி யாருக்கும் பிரயோசனம் இல்லா போதுன்னுச்சுன்னா ஊர்ல 1000 ஆண்களின் இருக்கலாம். 1000 ஆண்களும் அல்லாஹ் கிட்ட வந்து சொல்லணும் பள்ளி கொத்த நாசமா இதனுடைய முசீபா என்னோட புள்ளகிட்டே ஒழுக்கம் என்று பாடும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஹராமான சம்பாத்தியங்களை நாங்க சுத்தமாக்கி கொள்வோம்.
சிறந்த வாலிபர்களை சாதனை படிக்கக்கூடிய வாலிபர்களை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால உருவாக்கலாம். அந்த அடிப்படையில் ரப்பல்லாஹு அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு குர்ஆன் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் எல்லாரும் நச்சத்தில் இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வஆமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில்ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸபர், ஈமான் கொண்டு சாலிஹானவர்கள் சொல்லி நல்ல விஷயங்கள் அடுத்த மக்களுக்கு சொல்லி உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களின் மீது யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ இவர்களை இந்த நாலு கூட்டத்தாரர்கள் மற்ற அனைவர்களும் நச்சத்தில் இருக்கிறது சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்ம அனைவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எனது அனைத்து குற்றம் குறைகளையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த பூரா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எனது பெற்றோர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், எனது பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், எல்லா பித்னாக்கள் இருந்தும் பாதுகாத்திரியா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லீம்களின் உரிமைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், இந்த ஊரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ், மஸ்ஜிதை பாதுகாத்திரியா அல்லாஹ், வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், வயோதிபர்களை பாதுகாக்கிறா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளா கஷ்டத்தோட துன்பத்தோட கடன் பிரச்சனையோட இருக்கிறாங்களோ அவர்கள் நேரத்தில் நிறைவேற்றிய ஒவ்வொரு வாலிபர்களும் யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கு குத்துபா பிரசங்கத்தோட காலையில் போட்டு விதிச்சு நபிசல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொள்றதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கியா அல்லாஹ். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.